ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்சிக்யூ எக்ஸாம் வந்து நடந்தது. அந்த எம்சிக்யூ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸாக வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2 அண்ட் செக்மெண்ட் 3 வைஸாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1 ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பர்சனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ செக்மெண்ட் 2 அண்ட் செக்மெண்ட் 3 வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்களே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து எப்போ கன்சால்டேட் மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற அப்போல நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ செக்மெண்ட் 2 அண்ட் செக்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட், ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆகஸ்ட் 16 மேலே நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஆகஸ்ட் 16 அப்புறமா உங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? அண்ட் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், யாரும் வந்து காண்டாக்ட் பண்ணாத போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கோங்க வந்துருச்சா அப்படின்ட்டு. சரியா? ஆனால் அண்ணாண்டி சீட்டில் சொல்லியிருந்தாங்க 16 மேலே வந்து நீங்கள் எல்லோரும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாட்டி உங்கள் காலேஜில் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? இது வந்து எம்சிக்யூ எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, அதாவது செக்மெண்ட் 2 அண்ட் செக்மெண்ட் 3 ரிசல்ட் இல்லைல்ல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் என்னால் வந்து வேலைக்கு போக முடியும், அண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் என்னால் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற போல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு கவலையே இருக்காது. சரியா? 16 அன்னைக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.